பின்னாடி அதுவா ஏறுது? அந்த பொம்மி இங்க இருந்து வேலைய காட்ட ஆரம்பிச்சுக்கா. இப்ப என்னதான் பண்றது? ஐயோ, வாங்கிட்டேன். சரி, போலாமா? உன் புருஷன் வேற உனக்கு புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிராத. இனிமே இதுல இருந்து நம்மால தப்பிக்க முடியும்னு தோணல. பேச அம்மாவட்ட சரண்டரா இல்ல. அம்மாக்கா, நீ சொல்றதுதான் கரெக்ட். எனக்கு கண்ணாலம் கட்டிக்கிற ஐடியாவே இல்லைன்னு சோரா சொல்லிட போறேன். பாத்துக்கோ. நீயும் அதை பத்தி எதுவுமே பேசாத. பேசுன அப்புறம் அந்த மந்திரவாதிய கிழிச்சு தொங்க விட்ட மாதிரி நாறு நேரம் கிழிச்சு தொங்க விட்டுருவா சொல்லிட்டேன். ஐயோ, நான் என்னத்துக்கடி வாய திறக்க போறேன்? இனிமே அவ சங்காத்தமே நமக்கு வானா. அந்த தாடிகாரன் கரெக்டா சுடுகாட்டுல கொண்டு வந்து நித்திக்கிறான். எனக்கு அள்ளு உட்டுக்கா. நான் மட்டும் குசியா கோலாகலமா இருக்கிற மாதிரியா பேசுனுங்கிறமே? எனக்கு கூட வேத்து வேத்து ஊத்துது. ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாகுது. நக்காய்வன், வாங்க போலாம். வீட்டுக்குள்ளே அவன் நம்மள படாத பாடு படுத்தினுகிறா. இப்ப வெத்துக்கே வந்தா சும்மா விடுவாளக்கா? நான் இன்னும் உரிமை இல்லக்கா இங்க வந்துனுகிறேன். பாக்குறான்டி. சரி வா, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். என்ன நடக்குதுன்னு பாக்க போறியா? பாக்குறதுக்கு நாம இருக்கணும்ல. ஏய், நாடி நீ வாய முடிக்கணும், வாடி. வந்த இடத்துலதான் அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு ஆபத்து நடந்துருச்சு.
இந்த நிமிஷம் நீ இங்க நிக்கிறன்னா அதுக்கு முழுக்க முழுக்க இவதான் காரணம். எக்கா, செத்தது அவன் பொண்டாட்டி, சம்பந்தம் இல்லாத என்னாண்டு வந்து இவ்ளோ கதையோ சொல்லுறான். செத்தது அவதான்னு தெரிஞ்சா தாடிகாரன் என்னக்கா ஆவான்? மாலை போடுவோம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணு இல்லங்க, நீங்க சொன்னதை கேட்டு பொம்மி கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டா. அதான் அந்த மாலைய நீங்களே போட்டுடுங்க. சரி. உண்மையிலே பாவம் தான்கா, இந்த மாதிரி நிலைமெல்லாம் யாருக்குமே வரக்கூடாதுக்கா. என்னங்க ஏன் இப்படி அழறீங்க? நான் இங்க வர வரைக்கும் இப்படி ஒரு உணர்வு இல்லை. இங்க வந்து மாலையும் புடவையும் வச்சதுக்கு அப்புறம் என்னைய அறியாம அழுக முட்டிக்கிட்டு வருது. எனக்கு என்ன கண்ட்ரோல் பண்ண தெரியல பூமி. பணம் நிறைய தேரும் போல இருக்கு, முதல்ல இது அண்ணங்கிட்ட போய் சொல்லுவோம். அங்க சமாதி கிட்ட மூணு பேர் இருக்காங்கண்ணே, பார்க்க பெரிய இடம் மாதிரி தெரியுதுண்ணே. அப்படியா? ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற பணம் பொருள் எல்லாத்தையும் அடிச்சிடலாம். சூப்பர் ஐடியாண்ணா, இன்னைக்கு செம வேட்டை பார்ப்போம். டேய் வாடா. ஒழுங்கா கழட்டி கொடுத்துரு. குடுக்க முடியாது, என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஐயோ, என்னாச்சு?
அவனுங்க கையில கத்தில வச்சிருக்கானுங்கடி, ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கும் ஆயிட்ட என்ன பண்றது? எக்கா, அந்த தாடிகார வேற அங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறான், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏய், எங்கடா காணோம் அவளுங்களே? அதோ பர்றா, போடா நீ. ஏய், ஏய் நடி திமுரா, பைட்டெல்லாம் கத்து வச்சிருக்கியா? போடா. ஏய் ஏய், நானே வரட்டி. என்னடா இப்படி அடிக்கிறா? ஏய் ஏய், இவ்வளவு பார்த்தா பொம்பளை மாதிரியே தெரியலடா. அவன் அவன வெறியோட இருக்கா. ஏய் வாங்கடா, ஓடிரலாம். அண்ணா போக முடியலண்ணா, தெரியல. என்னடா அங்கிருந்து எங்க அடிக்கிறான்? வேம்பு சார், வேம்பு சார், தெளிஞ்சு எழுந்து நான் சுத்தி முத்தியும் பார்த்தேன், யாரையுமே காணோம். நீ என்ன கூப்பிட்டல? ஆஹா, அவதான் வந்துருகிறா பொழுது. நீங்க மயங்கி விழுந்ததும் எங்களை துரத்துனாங்க, நாங்க பயந்து வந்து இங்க ஒளிஞ்சுக்கிட்டோம். நீ பக்கத்துல இருந்து கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. சரி, அந்த ரவுடிங்களா எங்க? அவங்க எங்க போனாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. சரி, உங்களுக்கு ஒன்றும் ஆகல. பூமி, ஒரு நிமிஷம், நான் இதோ வந்துடுறேன். ஒன்னும் புரியலையே. நீ பொம்மிக்காக உயிரை விட்ட இப்ப இந்த இடத்துல இருக்க, என் அறியாம அழுக வரத்துக்கு அந்த நன்றி உணர்ச்சி தான் காரணம் நினைக்கிறேன். சத்தியமா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உன் சாவுக்கு காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா உன்னை பொம்மின்னு நினைச்சுதானே கொண்டிருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு நிச்சயமா அவங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட மாட்டேன்.
பாரு, உன் புருஷன் புடவை வச்சு கும்பிட சொல்ல என் மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டோம்? அவர் அண்ட உண்மையையும் சொல்ல முடியாது. சத்தியமா சொல்ற, எனக்கு உன்னை பார்க்க பார்க்க ரொம்ப பாவமா இருக்குது. நீ காண்டி அக்காவாவோ தங்கச்சியாவோ இருந்திருந்தா எப்படி மனசு ஃபீல் ஆகுமோ, இப்போ அதே மாதிரிதான் ஃபீல் ஆகுது. தாடிகாரன் உன் மேல உயிரியே வச்சுக்கிறான். நீ காண்டி செத்து புட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அவன் என்ன ஆவானோன்னு நினைக்கவே பயமாகுது. உனக்காக எத்தனை ஆசையா அந்த புடவைய கொண்டாந்தான், அதை கட்டுறதுக்கு உனக்கு கொடுப்புன்னு இல்லாம போச்சே. நான் என்ன பண்ணட்டும்? கூட்டிட்டு போனாயா? கையில மாலை புடவை எல்லாம் வாங்கினா, அத அவ சமாதியில வச்சு அழுதாயா? இப்போ என்னடா அண்ணா, அதே புடவைய பொம்மி கட்டி நிக்குது. நீ எதுக்காக மனசு போட்டு இப்படி குழப்பிக்கிற? ரொம்ப யோசிச்சனா கடைசில பைத்தியம் தான் பிடிக்கும். என் பேச்சுல நம்பிக்கை இல்லைன்னா கூட வந்து பாரு. என்ன பார்த்தா பைத்தியம்ன்ற? நீ வந்து பாரு. வா, இருமா. என்ன வாயா? இத பாருமா, உன் மனசுக்குள்ள ஏதோ பிரம. எதுக்காக கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்கிற? அதுவும் இல்லாம சித்தார்த்த எதுக்கு பொம்மியை எரிச்ச இடத்துக்கு போனான்னு தெரியலையே. சரி சரி, அவனை என் கண்காணிப்புலயே வச்சிருக்கணும் போல இருக்கு. நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்காம போய் ரெஸ்ட் எடு. வித்தையெல்லாம் காட்டுற என் கண்ணுக்கு மட்டும் அந்த புடவைய காமிச்சுட்டு பெருசு வர சொல்ல மாத்தினியா? யோ, கடைசியில நான் பைத்தியகாரி ஆயிட்டேன். என்னத்தான் சொல்றது, பௌசா இருந்த கடைசியில இப்படி பைத்தியம் ஆயிட்டேன். வீட்டுல வர வர என்னென்ன நடந்துகிட்டு இருக்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த பொம்மி செத்ததுக்கு அப்புறம் சொத்து முழுக்க நமக்கு வந்துரும் நம்பிக்கிட்டு இருந்தா, எவ்வளவு ஒருத்தி அவள மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா. வேஷம் போட்டு டூப்ளிகேட் நிரூபிச்சு சொத்து எல்லாத்தையும் வாங்கலாம்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. ச்சே, என்ன பண்றதுனே புரிய மாட்டேங்குது. சரி, டிவியாவது பார்ப்போம்.
இவங்க வேற கடுப்பேத்துறாங்க, கண்டதையும் போட்டு மனுஷனை சாவடிக்கிறாங்க. சரி, வேற சேனலை மாத்துவோம்.